மதுரையில் பிரபல கொள்ளையன் தார்ப்பாய் முருகனின் கூட்டாளியை கொலை செய்துவிட்டு பிச்சைக்காரர் வேடத்தில் சுற்றித் திரிந்த குற்றவாளி 22 ஆண்டுகளுக்கு பிறகு போலீசிடம் சிக்கியிருக்கிறார். கொலையாளி சிக்கியது எப்படி? மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் நெடுஞ்சாலைகளில் ஓடும் லாரிகளில் கொள்ளையடித்து வந்த தார்ப்பாய் முருகன் பிரபல கொள்ளையனாக வலம் வந்தார். கடந்த 1998 இவரது கூட்டாளிகளுக்குள் ஏற்பட்ட கோஷ்டி மோதலில் தார்ப்பாய் முருகனின் கூட்டாளியான வத்தலகுண்டு பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் கத்தியால் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டார். இந்த கொலையில் முக்கிய குற்றவாளியான திண்டுக்கல் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ்குமார் என்பவர் கைது செய்து வழக்கு நடைபெற்று வந்தது. 2001 ஜாமீனில் வெளியே வந்த ரமேஷ் அதன் பின் தலைமறைவானார். அவரை பல்வேறு இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை. கடந்த 22 வருடங்களாக போலீசாரிடம் சிக்காமல் தலைமறைவாக இருந்து வந்தார். கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த ரமேஷ்குமார் தற்போது பிச்சைக்காரர் போல் மாறுவேடத்தில் சுற்றித் திரிவதாக போலீசாருக்கு இரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து செக்கானூர் அணி காவல் ஆய்வாளர் சிவசக்தி தலைமையிலான போலீசார் திண்டுக்கல் மலைக்கோட்டை பகுதியில் முகாமிட்டு தேடுதல் வேட்டையில் இறங்கினர். அங்கு பிச்சைக்காரர் போல் சுற்றித் திரிந்து வந்த ரவுடி ரமேஷ்குமாரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த குற்றவாளி 22 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்யப்பட்ட சம்பவம் மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 22 ஆண்டுகளுக்கு பின்னர் கொலை குற்றவாளி ஒருவரை கைது செய்த செக்கானூரணி போலீசாருக்கு மதுரை மாவட்ட காவல் SP சிவபிரசாத் பாராட்டு தெரிவித்தார்.